எதிர்காலத்தில் மாநில நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளின் பங்களிப்பு என்ற தலைப்பில் புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய அளவிலான இரண்டு நாள் மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்தார். இந்த மாநாட்டில் உரையாற்றிய அவர் வங்கிகளுக்கு இடையேயான ஆரோக்கியமான போட்டியில் நிலைத்திட கூட்டுறவு வங்கிகளை விரிவாக்கம் செய்வது அவசியம் என்று தெரிவித்தார். கூட்டுறவு வங்கிகள் தொடர்ச்சியாக கடன்களை வழங்கி மக்களின் தேவைகளை நிறைவேற்றி வருவதாகவும் அமைச்சர் அமித்ஷா கூறினார். दुनिया में सर्वोच्च स्थान पर हो ऐसे भारत का निर्माण इस 25 साल के अंदर करना है और वो तभी हो सकता है जब निर्माण की प्रक्रिया में सभी की सहभागिता हो सभी का सहकार भी हो और सभी क्षेत्रों के लोग अपने अपने लक्ष्य तय कर 25 साल में लक्ष्य की सिद्धि प्राप्त करें तो आजादी के 75 साल से आजादी के 100 साल अमृत महोत्सव से शताब्दी महोत्सव का 25 साल का ये कालखंड नरेंद्र भाई ने देश के सामने अमृत काल के रूप में वर्णित किया है और अमृत काल संकल्प सिद्धि का काल है கூட்டுறவு மூலம் செழுமை என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு இம்மாநாடு வலு சேர்க்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கி நிபுணர்களின் பரிந்துரைகள் தேசிய கூட்டுறவு நிதி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது. நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளின் 100 ஆண்டு சேவை குறித்து விவாதிக்கும் இந்த மாநாடு இன்றும் நடைபெறுகிறது.